குர்ஆனோடு ஒரு மனிதன் இணைகின்ற சந்தர்ப்பம், குர்ஆனோடு எப்படி தொடர்பு வச்சுக்கொள்ளணும். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேரை பார்க்குறோம், நான் அந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், இந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், இது அற்புதமான புத்தகம், இது அழகான கருத்துள்ள புத்தகம், இது வாழ்க்கையை மாற்றும் புத்தகம், இது இப்படிப்பட்ட புத்தகம்னு சொல்லி நிறைய புத்தகங்களை வச்சுட்டு இதை வாசிச்சா இப்படி எங்கட மைண்ட் மாறும், ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய புத்தகங்களை சொல்றதை நான் பார்க்குறோம். இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், அப்படி வாசிக்கிறது அது பிழையான கருத்து, சிற்கான கருத்து இருந்தா அது நேரடியாக பிழை. அது அல்லாம ஒரு நல்ல கருத்து இருந்தா கூட நான் இவங்கட விஷயத்துல நம்ம என்ன புரிந்துடணும்டா, இவர்கள் குர்ஆனை பொருள் உணர்ந்து இன்னும் ஓதவில்லை. யார் ஒரு மனிதன் குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுகின்றானோ அதில் அவன் பெறுகின்ற நிம்மதியை விட உலகத்தில் வேறு எதிலும் அவன் நிம்மதியை பெற முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆனை விட வேற ஒன்றுல ஒருவருக்கு இன்பம் தெரிந்தா அவர் இன்னும் குர்ஆனை படிக்கவில்லை, குர்ஆனுடைய இன்பத்தை சுவையை அவர் அனுபவிக்கவில்லை, அவர் குர்ஆனை பத்தி அல்லாஹ்வுடைய அந்த பேச்சினுடைய மகிமை தெரியவில்லை என்பதைத்தான் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு நாங்க எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் வாழ்க்கையில, அப்ப அந்த குர்ஆனோட நாங்க தொடர்பட்ட எங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சாதானே நம்ம தொடர்படலாம். நிறைய பேருக்கு குர்ஆனோட அந்த தொடர்பும் அதனுடைய இணைப்பு, நிறைய பேருக்கு அதனுடைய இன்பம் தெரியுது இல்ல. சுபஹானல்லாஹ், குர்ஆனுடைய அந்த தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும், அதே மாதிரி தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவங்க எல்லோருக்கும் அந்த குர்ஆனுடைய இந்த தொடர்பு பாருங்க. நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, குர்ஆனை வெறுமனே ஓதுறதுக்கு மாத்திரம் எடுத்துட்டோம். அதுலயும் ஒரு விஷயம் என்னண்டா, நிறைய பேருக்கு நமக்கு ஓத தெரியாது. சுபஹானல்லாஹ், ஒரு 50-60 வருஷம் அல்லது ஒரு 20-30 வருஷம் நான் எல்லா மொழியும் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஆனாவன்னா தெரியும், நல்ல தமிழ் இலக்கண இலக்கியம் தெரியும், ஆங்கிலத்தினுடைய இலக்கண இலக்கியம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இந்த மொழியில எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த ஃபீல்டில் நான் படிச்சிருக்கிறேன், அந்த ஃபீல்டில் படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது, குர்ஆனை எப்படி ஓதணும் என்று தெரியாது, அதனுடைய ராகம், அதனுடைய மகிமை, இன்பம் அவங்களுக்கு தெரியாது, அதனுடைய தஃப்சீர் தெரியாது, அதனுடைய தர்ஜமா தெரியாது. இப்படி ஒரு அப்ப அல்லாஹ் நாளை கேட்பான், சுபஹானல்லாஹ், நான் என்னுடைய கலாம உனக்கு தந்தேனே, நீ வந்து எந்த அளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய். ஒரு நாளைக்கு நான் குர்ஆன் எவ்வளவு ஓதுறோம், குர்ஆன் எவ்வளவு ஓதுகின்றோம் நாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல எவ்வளவு பகுதி என் உள்ளத்துல இருக்குது, குர்ஆனுடைய எவ்வளவு பகுதி என்னுடைய உள்ளத்துல இருக்குது. அன்னைக்கு பாருங்க, 30 ஜூஸ் இருக்குது, 114 சூரா இருக்குது. இப்ப இதுல நமக்கு பாடமானது என்ன, நாங்க திருப்பி திருப்பி தொழுகையில ஏதோ ஓதுறோம், அல்லாஹ்வுடைய கலாம்ல எந்த அளவு உள்ளத்தில் நாங்க சுமந்திருக்கிறோம், குர்ஆனுடைய எங்களுக்கு எந்த அளவு தொடர்பு இருக்கிறது, இதெல்லாம் நாம என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும் சகோதரர்களே. ஏனென்றா நாங்க அல்லாஹ்வோடு, அதாவது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அவனுடைய வார்த்தையை விட வேற எதன் மூலமாக அல்லாஹ்வை நான் நெருங்க போறோம். நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி தேவை, சந்தோஷம் தேவை, இன்பம் தேவைன்னு சொன்னா நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அவனுடைய வார்த்தையை விட வேற என்ன ஒன்று இருக்கிறது நெருங்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஓத ஓத, அதை அணுக அணுக, அதை புரிய புரிய, அதை படிக்க படிக்க, அதை விளங்க விளங்க, அதை பிறருக்கு சொல்ல சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்ய செய்ய, அதுல வார இன்பம் அலாதியானது, அற்புதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு ஹதீஸை நான் இங்கே சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கின்றார்கள், இமாமுனா புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் 4937 செய்தியாக பதிவிருக்கிறார்கள், இமாம் முஸ்லீம் ரஹிமுல்லாஹ் அவர்களும் பதிவிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, இமாம் புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மதலுல் லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிழுன் லஹு மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா. சுப்ஹானல்லாஹ், மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். யார் ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார் உண்டு, ரெண்டாவது வஹுவ ஹாஃபிழுன் லஹு, அவர் அதை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். ஹஃபலா என்று சொன்னா மனப்பாடம் செய்யறதும் சொல்லலாம், ரெண்டாவது அதை வாழ்க்கையில் பாதுகாக்கிறார். வெறுமனே ஹாஃபிலாகி குர்ஆனை மட்டும் பாடமாக்கி வச்சுட்டு பாவம் செய்யக்கூடியவராக இருக்க கூடாது, அவர் அவருடைய மனசாலையும் பாதுகாக்கணும், வாழ்க்கையாலையும் பாதுகாக்கணும். அப்படி அவர் இருந்தால் ரெண்டு விஷயம் பாருங்க, ஒன்று யார் குர்ஆனை ஓதி
உள்ளத்துல பாதுகாத்து அதே மாதிரி அவர் அமல்ல பாதுகாக்கிறார். இதுல முக்கியம் உள்ளத்துல பாதுகாக்கிறது முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமானது அமல்ல பாதுகாக்கணும். நான் முழுமையாக குர்ஆனை பாடமாக்க நான் முயற்சி செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் பாடமாக்குறேன், முன்ன பின்ன மறக்குது, அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா வாழ்க்கையில அமல் செய்யறதை நம்ம விட்டுறக்கூடாது. குர்ஆனை கொண்டு அமல் செய்யறதை நாங்க விட்டுறக்கூடாது. யாரோ ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார், அதை பாடமாக்கி இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பாருங்க, நிறைய குர்ஆன் மன செய்தவர்கள் நம்ம கண்ணால பாக்குறோம். நிறைய பேர் இது சாதா குர்ஆனை பாடமாக்க ரொம்ப கஷ்டமானது நினைச்சு கொண்டிருக்கிறோம். சோர்களே, மிக லேசானது அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன் மிக லேசானது. நம்ம நீங்க குர்ஆனை ஓத ஓத இன்பம் ஆயிருக்கும், குர்ஆனை பாடமாக பாடமாக இன்பம் ஆயிருக்கும். சிறு பிராயத்துல நிறைய பேரை பாக்குறோம், 10, 12, 11, 12 வயசுல எல்லாம் குர்ஆனை பாடமாக்கிடுவாங்க. அப்படி பாடமாக்குறவு அது ஒரு இன்பம், அதை சுமந்துட்டு இருக்கிறது என்ன இன்பம். குர்ஆனை பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு எனக்கு ஒரு 3 ஜுஸ் பாடம்டா, எனக்கு போற வார இடத்துல நான் குர்ஆனை ஓதும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 3 ஜுஸ் எனக்கு பாடம், சூரா கஹ்ஃப் எனக்கு பாடம், சூரா ரஹ்மான் பாடம், சூரா வாக்கியா பாடம். இப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். எனக்கு சூரத்து ரஹ்மான் பாடம், சூரா யாசின் பாடம், சூரா வாக்கியா பாடம். அதே இது எனக்கு அலிஃப்லாமியம் ஜுசு பாடம், சயகூல் ஜுசு பாடம், தெல்குர் ருசுல் அந்தனா முஸ்னாத் லாஹிபுல்லா, இப்படி வைதாசமய வளவனா காலமல வாழமோ, அப்படி 30 ஜுசு எனக்கு பாடம் என்று ஒரு ஆள் சொல்லும்போது எவ்வளவு அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அதை சுமது இருக்கிற எவ்வளவு ஒரு சுகமாயிருக்கும். சுபஹானல்லாஹ். அப்ப அலிஃப்லாமியம் சூரத்துல் பக்ரா, சூரா அலி இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, அன்னா, மாராஃப், அன்பல், தௌபா, இப்படி இந்த சூராக்கள் தான் எனக்கு பாடம். சூரா பக்ரா 286 வசனங்கள் எனக்கு பாடம். இப்ப முழு குர்ஆன் பாடம் அதுல இருக்கிற இன்பமே வேற. சோதர்களே, அதை அனுபவிச்சவங்களை தேர வேற யாருமே சொல்லி விளங்கப்படுத்த முடியாத அளவுக்கு அதுல அதுல இன்பத்தை வச்சிருக்கிறான். அப்ப நான் குறைஞ்சது என்னால முடியுமானாலும் நம்ம குர்ஆனை ஓதுவோம், அதை பாதுகாப்போம். இப்படி நாங்க பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதி அதை மனநமிட்டு அதை வாழ்க்கையில பாடமாக்க கூடியவர் மஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அவர் யாரோடு இருப்பார் என்று சொன்னால், சஃபரா அல் கிராமில் பரரா, மலக்குமார்களோடு, சங்கையான அல்லாஹுடைய ஏவல்களுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்களோடு அவர் இருப்பார். சாதாரண விஷயமா சகோதரர்களே? அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குமார்களை பத்தி என்ன சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள், சொன்னதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், ஏவப்பட்டதை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அப்படிப்பட்ட சங்கையான மலக்குமார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மலக்குமார்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். சாதாரண விஷயம் அல்ல சொல்றேன். இந்த சிறப்பு குர்ஆன ஓதி வாழ்க்கையில் அமல் செய்யறது. குர்ஆன் ஓதுறதுக்கும் லேசானது, அமல் செய்வதற்கும் இலகுவானது. நாங்களாக கஷ்டப்படுத்திக் கொள்றோம், நாங்களாக கஷ்டப்படுத்திக் கொள்ளும் சோர்களே. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குர்ஆனை நல்ல அழகா ஓதுறாரு, குர்ஆனை வந்து நல்ல முறையில ஓதுறாரு, பாடமாக்கி வச்சிருக்கிறாரு, வாழ்க்கையில அதை பேணி அமல் செய்கிறார் என்றால் அவர் இப்படி ஒரு சிறப்பு அவருக்கு கிடைக்கும். அவர் மலக்குமார்களோடு, சங்கையான மலக்குமார்களோடு, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மலக்குமார்களோடு இருப்பார். இது ஒரு செய்தி. ரெண்டாவது, இப்ப நமக்கு கவலை இருக்கும், நமக்கு ஓத முடியாது, நம்ம திக்கி திக்கி தான் ஓதுறோம், சின்னத்துல நமக்கு ஓத வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நான் படிக்கிறேன், ஆனா படிக்கும்போது கொஞ்சம் திக்கி திக்கி தான் ஓதுறேன், கொஞ்ச நாள் போவோம் எனக்கு, இப்பவே எனக்கு அந்த சிறப்பு இல்ல. நம்ம படிச்சுக்கொண்டே இருக்கணும். திக்கி திக்கி ஓதுறது இருந்தாலும் நமக்கு நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஓதல்ல பிள்ளைகள் வருது, ஆனா எனக்கு மனசுல கவலை, அநியாயமா நான் ஓதாம இருந்துட்டேனே, ஆனா முயற்சி செய்யறேன், எனக்கு கொஞ்சம் வருது இல்ல, உச்சரிப்பு வருது இல்ல, கொஞ்சம் ஓதும் போது முன்ன பின்ன பிள்ளைகள் வருதுன்னு யாராவது யோசிச்சால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமசல்லதி யக்ரா வஹுவ யத்தஆஹதுஹு வஹுவ அலைஹி ஷதீதுன் ஃபலஹு அஜ்ரான். இன்னொரு ரிவாயத்துல யத்தஆஹதுஹு வரும், அதாவது இன்னும் ஒரு முஸ்லீமே வருது. அப்ப இன்னும் ஒரு விவாதத்தை வருது, இன்னொரு மனிதர் ஓதுகிறார், பிள்ளைகளை பாக்குறாரு, அதே மாதிரி திக்கி திக்கி ஓதுறாரு, அவருக்கு ஓதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு ரெண்டு கூலி இருக்குது. குர்ஆன் ஓதுற கூலியும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இறக்கத்தை பாருங்க, குர்ஆன் ஓதுற கூலியும் கிடைக்கும், அடுத்தது அவர் கஷ்டப்பட்டு ஓதுறாரு அதுக்குரிய கூலியும் கிடைக்கும். இந்த ஹதீஸ்ல பாருங்க, நல்லா ஓதக்கூடியவர் மலக்குமாரோடு இருப்பார் என்பதை போல, நான் ஓத முயற்சி இன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப எனக்கு 35 வயசு அல்லது 40 வயசு, இதுவரைக்கும் நான் குர்ஆனை படிக்க இல்லை, இப்ப நான் படிக்க ஆரம்பிக்கணும், குர்ஆனை ஓதணும் என்றா நீங்க நினைச்சா நீங்க என்ன செய்யலாம், குர்ஆனை படிக்கலாம், அதுக்கான வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் திக்கி திக்கி தான் ஓதுவீங்க, அப்படி ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு ரெண்டு கூலி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க 3 வருஷம் அப்படி ஓதுனா 3 வருஷம் கிடைக்கும்,
அதே நேரம் நம்ம இந்த ரெண்டு கூலியையும் கிடைக்கட்டும் நம்ம திக்கி திக்கியே ஓதி இருப்போம், நல்ல முறையில் ஓதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நினைச்சிட கூடாது. இது அதுக்கல்ல, முயற்சி செய்வோருக்கான கூலியே தவிர முயற்சியை கைவிட்டு போட்டு அதுல இருப்பவருக்கான கூலி அல்ல. உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒருவருக்கு பாராட்டு சொல்றோம், அதனால நம்ம அதிலே இருந்துடக்கூடாது, இன்னும் முன்னேற பார்க்கணும். உலக விஷயத்துல அப்படித்தானே, உலக விஷயத்துல ரைட், அவர் எனக்கு தெரியும் நான் கடைசியா தான் வந்தா நான் சும்மா அவர் என்ன பாராட்டுறேன்னா முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடுவோம், அப்படித்தானே கணிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அடுத்த முறை விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா மறுமையுடைய விஷயத்துல அல்லாஹ் கஃபூர் அல்லாஹ் ரஹீம், அவன் வாரி வழங்கக்கூடிய அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தர கூலியை நம்மளால ஒண்ணு தடுக்க முடியாது. ஆனா நான் இதை தாண்டி நான் சஃபரத்துல் கிராமில் பரராவோட இருக்கணும், மலக்குமார்களோடு இருக்கணும், அந்த சங்கையான இடத்தை அடையணும். அது ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய விஷயம். அது அடுத்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா குர்ஆனுக்கு நம்ம முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் என்பதற்க வேண்டித்தான் குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட அற்புதமான சிறப்புகள் அந்த செய்தியில் அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். அப்ப நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டம் தான், திக்கி திக்கி நம்ம ஓதுறோம்டா விட்டுறக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் திக்கி திக்கி ஓத வெக்கப்படுவாங்க. நாலு பேர் பாத்துட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி குர்ஆன் ஓதுறது, திக்கி திக்கி ஓதுனா என்ன நினைப்பாங்க, வேற இவ்வளோ வயசாகிட்டு இன்னும் குர்ஆன் ஓதுறியான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க அதை பொருட்படுத்த வேண்டாம். நீங்க திக்கி திக்கி ஓதுறதுக்கு உங்களுக்கு நன்மை ரெண்டு மடங்கு கிடைக்குது, ரெண்டு கூலி கிடைக்குது என்பது ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஓதுவதை கைவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுதே தவிர நம்ம அதே நிலையில இருந்துவிடக் கூடாது. இது ஒரு சிறப்பு. இந்த ஹதீஸ் வந்து புகாரில 4937 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹான ஹதீஸ்.